வணக்கம். ஆலங்குளத்தில் இடதுசாரிகள் மத்திய அரசை கண்டித்தும் விலை உயர்வை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி கொள்ளையடிப்பது. கொரோனா காலத்திற்கு வருமான வரி வரம்புக்குள் வராத குடும்பத்திற்கு 6 மாத காலத்திற்கு மாதம் ₹7500 வழங்க உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மோடி அரசை கண்டித்து ஆலங்குளம் காமராஜர் சிலை முன்பு இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலங்குளம் தாலுகா செயலாளர் குணசீலன் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ஐயப்பன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் எட்டப்பன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தாலுகா குழு உறுப்பினர்கள் ராமசாமி, மகாவிஷ்ணு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உடையாம்புலிக்கிளை செயலாளர் அணைக்கரை முத்து பேசினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வெற்றிவேல், கனகராஜ், நல்லையா, மாரியப்பன், ஆறுமுகம், அருணாச்சலம், பெரியார், குமார், உஷா, சின்னத்தாய் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தாலுகா குழு உறுப்பினர் பாலு நன்றி கூறினார். ரோட் சைட் நியூஸுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் ஏ கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள். கண்டிக்கிறோம்.